டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் உடல் நலக்குறைவால் காலமானார். பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான அடல் பிகாரி வாஜ்பாய் வயது மூப்பின் காரணமாகவும் சிறுநீர் தொற்று நோய் ஏற்பட்டதாலும் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தலைமை மருத்துவர்களின் மேற்பார்வையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. முன்னதாக வாஜ்பாயின் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டது. இந்த அறிக்கையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் கடந்த 9 வாரங்களாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். துரதிருஷ்டவசமாக கடந்த 24 மணி நேரமாக அவரின் உடல்நிலையில் தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. மேலும் அவருக்கு உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் உதவியுடன் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அறிக்கை வெளியானதும் பாஜகவினர் மற்றும் தொண்டர்கள் பதற்றத்தில் ஆழ்ந்தனர். அதன் பின்னர் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் வாஜ்பாய்க்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதையடுத்து பிரதமர் மோடி, சுஷ்மா சுவராஜ், அத்வானி, ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்தனர். இவர்களைத் தொடர்ந்து துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், அமித்ஷா உள்ளிட்டோரும் நேரில் சென்று உடல்நிலை குறித்து கேட்டறிந்தனர். இந்த நிலையில் வாஜ்பாயின் உடல்நிலை மேலும் பின்னடைவு ஏற்பட்டதாக புதிய அறிக்கையை மருத்துவமனை வெளியிட்டது. இதனால் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்தனர். இந்த நிலையில் ஆகஸ்ட் 16 இன்று மாலை 5:05 வாஜ்பாய் காலமானார் என்று எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் 1924 டிசம்பர் 25 பிறந்த வாஜ்பாய் தனது 93வது வயதில் மரணமடைந்தார்.